அன்பு தமிழ் உறவுகளே, தொடர்ந்து என்னுடைய கட்டக்கூடிய எம்கேஆர் அன்பாலயத்துக்கு அனைத்து தமிழ் உறவுகளும் தொடர்ந்து உங்களால் இயன்ற உதவிகளையும் ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளும் வணக்கங்களும். வருகின்ற 27/9/2020 ஞாயிற்றுக்கிழமை சென்னை செல்கிறேன். சென்னை பயணம் அருமை உறவுகளே. இந்த சென்னையில் இருக்க தமிழ் உறவுகள் நிறைய பேர் தொடர்பு கொண்டு பேசுனீங்க, சென்னைக்கு வரும்போது சொல்லுங்கன்னு நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளாக சென்னைக்கு வரும்போது சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்க. வருகின்ற 27/9/2020 அன்று சென்னை வருகிறேன். இந்த சென்னையில் உள்ள தமிழ் உறவுகள் தயவு செய்து இந்த வீடியோ பார்த்த உடனே இந்த கமாண்டில் உங்கள் நம்பரை பதிவிடுங்க, இல்லைனா எந்த ஏரியான்னு சொல்லுங்க, நான் உங்களை சந்திக்கிறேன், இல்லைனா எனக்கு தொடர்பு கொள்ளுங்க, நான் எந்த ஏரியாவில் இருக்கேன் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். அருமை உறவுகளை தொடர்ந்து ஒவ்வொரு தமிழனுடைய அந்த உழைப்பினால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழர்கள் உதவி செய்த அந்த நன்கொடை பணமாக ஏற்றுக்கொண்டு இந்த அன்பாலயம், முதியோர்களுக்காக கட்டப்படக்கூடிய அன்பாலயம், முதற்கண் நம்ம செய்யக்கூடிய திட்டம் வயதான முதியோர்களுக்கு சாப்பாடு, இரண்டாவது அந்த முதியோர்களுக்கான மாதம் மாதம் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செய்ய போகிறோம். அருமை உறவுகளை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்தவொடனே அதிகமாக தமிழ் உறவுகளை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா சென்னையில் நிறைய தமிழ் உறவுகள் வந்து என்னை சந்திக்கிறோம்னு சொன்னாங்க. அதனால் அதிகமாக ஷேர் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை அவங்க பார்க்க நேரிடும். அப்போ வந்து பெரிய உதவியாக இருக்கும் அருமை உறவுகளை. ஏன்னா அன்பாலயம்ன்றது எளிதாக கட்டிவிட முடியாது. இது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, மிகப்பெரிய ஒரு பயணம். ஒருத்தவங்களுக்கு நம்ம எத்தனையோ பேருக்கு நம்ம உதவி செஞ்சோம் நேரடியாக. நான் செய்ததெல்லாம் உதவி அல்ல, ஒவ்வொரு தமிழ் உறவுகள் கொடுக்கறதா உண்மையிலேயே உதவி. அருமை உறவுகளை நான் பெருசாக ஒன்றும் சாதித்து விடவில்லை என்ற உதவியை ஆரம்ப காலத்திலேருந்து நான் செஞ்சுக்கிட்டு வந்தேன். திருப்பி அந்த இதுலேருந்து நான் வேறு லெவலில் நான் பண்ணணும், நிறையா பேர்த்துக்கு பண்ணணும்ண்டு எனக்கு ஒத்துழைப்போ ஆதரவு கொடுத்தது தமிழ் உறவு தான். நீங்கள் தான் எல்லாமே. நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு புனிதமான இந்த காரியத்தில் அனைத்து தமிழர்களுக்கும் இதில் பங்கு உண்டு. அருமை உறவுகளே, அதனால் 27/9 அன்று சென்னை வர்றதை நீங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். சென்னையில் உள்ள தமிழ் உறவுகளுக்கு தெரியப்படுத்துங்க. இங்கே உள்ளவங்க இங்கே இருந்து ஃபோன் போட்டு சொல்லுங்கள், நான் இந்த மாதிரி வரேன்னு. இந்த பயணம் வந்து சென்னை போகிறது வந்து வெறும் பொழுதுபோக்குக்காக கிடையாது. இந்த அன்பாலயம் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த சென்னை பயணம். நிறைய இயக்குநர்கள் தொடர்பு கொண்டிருக்கீங்க, எனக்கு சினிமா துறையில் வாய்ப்பு தர்றதாக அந்த இயக்குநர்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த சினிமா துறையில் வாய்ப்பு கிடைச்சா இன்னும் நிறையா ஏழை மக்களுக்கு, கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு உதவி செய்வதே என்னுடைய எண்ணம், அதுதான் குறிக்கோள். ஆமாம், எந்த நிலை வந்தாலும் இந்த நிலை மறக்காதே, ஏழையிடம் அன்பு காட்டும் எண்ணத்தை ஒருபொழுதும் மறக்காதே. அறிவு உறவுகளை தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்தவொடனே நான் சென்னைக்கு வர்ற விஷயத்தை அதிகமாக பயிருங்க. தயவுசெய்து இந்த சென்னையில் உள்ள அந்த தமிழ் உறவுகளுக்கு தெரியும்படி இதை பயிருங்க. உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து கஷ்டப்படக்கூடிய மக்களாக இருக்கட்டும், என்னுடைய எம்கேஆர் அன்பாலயம் கட்டிட பணிக்காக உங்களால் இயன்ற உதவியை செய்யுங்கள். தொடர்ந்து ஆதரவு தாங்க. என்றைக்கும் உங்களுடைய ஒரு நண்பனாக, ஒரு சகோதரனாக நான் தொடர்ந்து பயணிப்பேன். நம்ம பார்க்குற அந்த வெற்றிக்கெல்லாம் ஒவ்வொரு தமிழ் உறவுகளும் என்னுடைய இந்த புனிதமான சேவைகளே பங்கேற்பு. என்னுடைய பேரும் புகழும் உங்களுக்கே சாரும். நான் பெருசாக சாதிக்கவில்லை, சாதனை பண்ணவில்லை. இனிமேல் தான் நான் கொண்ட லட்சியத்தை கண்டிப்பாக பல லட்சம் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு உதவி செய்வேன் என்ற ஒரு குறிக்கோளோடு நான் இருப்பது. விரைவிலே அனைத்து தமிழர்களோட ஒத்துழைப்போடு அது நிறைவேறும். இந்த வீடியோ பார்த்தவொடனே அதிகமாக ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அந்த வீடியோ பதிவுன்றோம், நாளைக்கு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 5 மணிக்கெல்லாம் நான் சென்னையில் இருப்பேன். அருமை உறவுகளே என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.